செம்ம டேஸ்டாக இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி நாட்டுக்கோழி பிரியாணி செய்ய போகிறோம். அடுப்பில் தான் செய்ய போகிறோம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு பீஸு கொஞ்சம் குட்டி குட்டிஸாக தான் எடுத்திருக்கேன். நம்ம இப்போ செஞ்சுனே பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம், எண்ணெய் விட்டுக்கலாம், பிரிஞ்சலை போட்டுக்கலாம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ இதெல்லாமே போட்டாச்சு, நல்லா பொரியட்டும். அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், ஒரு 10 பச்சை மிளகாய் இருக்கும். அடுத்து பெரிய வெங்காயம், நல்லா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு 10 வெங்காயம் எடுத்து அரிஞ்சிருக்குது. வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பொன்னிறம் வரைக்கும். பாருங்க, வெங்காயம் நல்லா பொன்னிறம் மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழையும் புதினாவும் போட்டுக்கலாம். இப்போ புதினா தழை போட்டுக்கலாம், கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். கொத்தமல்லி கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம், மீதி அப்புறமா போட்டுக்கலாம். ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம், இது வந்து 150 கிராம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிடுச்சு, இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து ஒரு 1/2 கிலோ தக்காளி இருக்கும். தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம், மீறி பார்த்துட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்துருச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து ஒரு 3 to 4 tablespoons போதும். இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம், பியூர் சில்லி பவுடர். இது வந்து நாட்டுக்கோழி வேகாது இல்லை, அதனால இந்த பீஸ் அளவு நாங்கள் சேர்த்துருக்கோம். பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கு, இது வந்து 1/2 மணி நேரமாக ஊறிங்குது. இப்போ நம்ம இதுக்கு தகுந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். பாஸ்மதி ரைஸுக்கு வந்து ஒரு டம்ளர் எடுத்துங்கன்னா 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க, கறியும் நல்லா வெந்துருச்சு. நம்ம அரிசி போட்டுக்கலாம். இந்த பிரியாணி வந்து 1/2 கிலோ நாட்டுக்கோழி, 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ், அதுதான் எடுத்திருக்கோம். நல்லா தண்ணி இல்லாமல் அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு நம்ம உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுணும், அடிக்கடிக்கு மிக்ஸ் பண்ணோங்கன்னா உடஞ்சிரும். இப்போ உப்பு கொஞ்சம் பத்தலை போட்டுக்கலாம்.
கொஞ்சம் கூடவே நம்ம மீத்தி வச்சிருந்தோம்ல புதினாவும் கொத்தமல்லி தழையும் அதையும் போட்டுக்கலாம். நம்ம அரிசி போட்ட பின்னாடி தீ வந்து கம்மியா வச்சுக்கணும். அரிசி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் இந்த மாதிரி தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலாக வரும். இதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுடலாம், வெளியே தள்ளிடலாம். இப்போ வந்து தம் போட்டுடலாம். அவ்வளோதான், இப்போ தம் போட்டாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம தம் எடுத்துடலாம். பாருங்க சூப்பராக பளபளன்னு வந்துக்குது. அப்படியே ஓரமாக நம்ம இப்படி எடுத்துக்கிட்டுக்கலாம். சுட சுட சூப்பரான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட குழையாமல் எப்படி வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் கறி கூட சூப்பராக வந்துக்குது. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு வந்துக்குது சாதம். நல்லா அப்படி கறி வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி